subscribes and advisory. Please subscribe before watching and support us. Nandri. Hakim bhai, இந்த மாதம் 30 வரைக்கும் ஃப்ளைட் சர்வீஸ் எல்லாம் போயிடுச்சு ஹக்கீம் பாய். இந்த கொரோனானால எனக்கு வெக்கேஷன் போக முடியாமல் போயிடுச்சு. இந்த மாதம் மட்டும் ஊருக்கு போயிருந்தேன்னா ஏகப்பட்ட கல்யாணம் விருந்துன்னா அமக்கலை படுத்திருப்பேன். சே, என்னங்க விருந்து மிஸ் பண்றீங்க அவ்வளோத்தானே? வாங்க உங்களை கூட்டு போய் மாப்பிள்ளை விருந்தே போட்டு அசத்த. அவருக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சு அவங்களுக்கு சிறப்பான ஒரு உணவு கொடுத்து அனுப்புறது தான் விருந்தோம்பல்னு சொல்லப்படுது. ஆதி காலம் முதலே இன்னைக்கு வரைக்கும் தமிழர்கள் வந்து இந்த பண்பாட்டை சிறப்பாகவே கடைபிடிச்சிட்டு வராங்க. சங்க இலக்கியங்களான நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, சிலப்பதிகாரம் போன்ற எல்லா சங்க இலக்கியங்கள்லையுமே தமிழர்களுடைய பண்பாடான விருந்தோம்பலை பற்றி மிக மிக சிறப்பாகவே பதிவு செய்யப்பட்டிருக்குது. திருவள்ளுவர் கூட என்ன சொல்கிறாருன்னா, இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு அப்படிங்கிறாரு. விருந்தாரிகளை சிறப்பாக வரவேற்று அவர்களுக்கு வேண்டிய உதவியை செய்வதற்கு முக்கியத்துவத்தை தான் வள்ளுவர் வந்து திருக்குறள் அழகாக சொல்கிறாரு. ஸோ என்னடாவன் விருந்தோம்பல் விருந்து இப்படின்னு பேசிகிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட்டும் நான் பேசக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. அதனால தான் நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இது சுற்றுலாம் வாங்க சேனல். இங்கே இன்றைக்கி நம்ம அபுதாபி சிட்டிக்கு வந்திருக்கோம். சூப்பரான ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ரெஸ்டாரண்ட் பேர் தமிழ் சாட். இவங்க மெனுவில் மாப்பிள்ளை விருந்துன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அது ரொம்ப ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதை இன்றைக்கி டேஸ்ட் பண்ண தான் நம்ம இன்றைக்கி அபுதாபி சிட்டிக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக மாப்பிள்ளை விருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஊர்லெலாம் கல்யாணம் ஆன புது மாப்பிள்ளையை வந்து, இப்போ உதாரணத்துக்கு எங்கள் ஊர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தொடர்ந்து ஒரு 40 நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, சூப்பராக வகை வகையான சாப்பாடு போட்டு காலை மதியம் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியான சாப்பாடு கொடுத்து அவர் போதும் போதுங்கிற அளவுக்கு அவருக்கு சாப்பாடை கொடுத்து அசத்திடுவாங்க. பெரும்பாலான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊர்கள்லையும் இதே மாதிரி விருந்து தான் கொடுத்து மாப்பிள்ளைக்கு அசத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இங்கே உருவாக்கப்பட்டதாக அந்த மாப்பிள்ளை விருந்து சொல்கிறாங்க. அந்த மெனுவை நம்ம டேஸ்ட் பண்ணி உங்களுக்கெல்லாம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி அபுதாபி சிட்டிக்கு வந்திருக்கோம். வாங்க ரெஸ்டாரண்ட் உள்ளே போய் எப்படி இருக்கு. ரைஸ் ரெண்டு வெரைட்டியான ரைஸ் வச்சுருக்காங்க, அப்பளம் வச்சுருக்காங்க, மீன் குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது, சிக்கன் ஃப்ரை இருக்குது, நெத்திலி ஃப்ரை இருக்குது, காடை பொரியல் இருக்குது, கோலா உருண்டை இருக்குது, அவுச்ச முட்டை இருக்குது, மட்டன் சுக்கா இருக்குது, சிக்கன் சுக்கா இருக்குது, ரைத்தா, ஸ்வீட்டு, அது மோர் ப்ளஸ் சிக்கன் கிரேவி வச்சுருக்காங்க. வாங்க எடுத்து வச்சு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் நேரத்தில் நம்மளுடைய ஸ்பெஷலிஸ்ட், ஃபுட் ஸ்பெஷலிஸ்ட் மிஸ்டர் ஃபைரோஸ் வந்திருக்காரு நம்மளோட. சாப்பிட்டுட்டு என்ன ஸ்பெஷல் டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்படி இன்றைக்கி நல்ல விருந்துக்கு நான் அக்கிமாய் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது, மொத்தம் 15 ஐட்டம் இருக்குது. இல்லை எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே பிரியாணி தான் ஃபேவரெட்டு. பிரியாணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நல்லா மட்டன் பிரியாணி வச்சுருக்காங்க, அதுலேருந்தே போவோம். மட்டன் பீஸ், பிரியாணி நம்ம ஊரில் சாப்பிட்ற பிரியாணி தான் ஹக்கீம் பாய். எப்படி ஒரு தமிழ் விசேஷத்தை போய் சாப்பிடுமோ அதே பிரியாணி தான். மட்டன் நல்லா வெந்திருக்கு, சேம் பாருங்க. துபாயில் வந்து இங்கே நெத்லி ஃப்ரைலாம் வச்சுருக்காங்க. டேஸ்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கு.
நல்லா கிறிஸ்பியா இருக்கு இட்லி ஃப்ரை. காடை பாத்தீங்களா முழுசா வச்சிருக்காங்க. காடை நல்லா வறுத்து வச்சிருக்காங்க. கோலா உருண்டை ரொம்ப ஃபேமஸ் தமிழ்நாட்டுல. அப்படியே பார்க்கறது நல்லா இருக்கு. கடிச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மசாலா டாப்பா இருக்கு. மட்டன் சுக்கா மட்டன் சுகா நல்லா இருக்கு. மசாலா நம்ம ஊர்ல எப்படி சாப்பிடுமோ அந்த மசாலா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த மாதிரி சிக்கன் சுகா ட்ரை பண்ணலாம். சிக்கன் சுகா நல்லா ஃப்ரை பண்ணிருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வரமிளகா போட்டிருக்காங்க. எப்போவுமே வரமிளகா போட்டு சாப்பிட்றது வந்து டேஸ்ட்டு தனியாக தெரியும். சிக்கன் சுகா வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கிரேவி டேஸ்ட் பண்ண போகிறோம் ஒயிட் ரைஸுக்கு. வாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபிஷ்கேர்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபிஷ்கேரியில் நல்லா ஒரு ஃபிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு ரொம்ப திக்காக இருக்கு. எங்கள் வீட்டில் நல்லா செய்வாங்க இந்த மாதிரி மட்டன் குழம்பு திக்காக. பீஸ் நல்ல பீஸ் போட்டிருக்காங்க. ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 16 வகையான ஐட்டம்ஸ் இந்த விருந்தில் வச்சதை பார்த்தோம். நண்பர் வந்து ஆசைப்பட்டார் ஒரு விருந்து சாப்பிட்ணுன்னு. அவரை கூட்டிகிட்டு வந்து இங்கே நம்ம வந்து அவரை திருப்திப்படுத்துறதுக்காக சூப்பரான விருந்து கொடுத்தோம். எப்படி இருந்துச்சு, டேஸ்ட் எப்படி இருந்தது? ஊரில் ஒரு விருந்து சாப்பிட்டா என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் எனக்கு கிடைச்சிருக்கு. பிரியாணி குழம்பு எஸ்பெஷலி மட்டன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி மட்டன் சுக்கா அருமையாக இருந்துச்சு. நெத்திரி ஃப்ரை நிறைய இடத்துல கிடைக்காது. ரூபாய் தானே கிடைச்சிருக்குன்னா கோலா உருண்டை எல்லாமே நல்லா இருந்தது. நானும் டெஸ்ட் பண்ணேன், அவரும் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணார். எல்லாத்துலேயுமே அந்த மசாலாவோட வெரைட்டிஸு அதோட டேஸ்ட்டோட டிஃப்ரெண்ட்டாக நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ இங்கே வந்தோம்னா அந்த ஒரு மாப்பிள்ளை விருந்து பல ஐட்டம்ஸ் சாப்பிட்டு ஒரு திருப்தி கண்டிப்பாக இருக்கும். அப்படி தானே? கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நீங்களும் வாங்க, அவசியம் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம எப்படி மாப்பிள்ளை விருந்தை வந்து இந்த தமிழ் சாட்டில் ட்ரை பண்ணணும்னு நம்ம வந்திருக்கோமா, நம்மளை மாதிரி இங்கே நிறையா மக்களுமே இங்கே வந்து ட்ரை பண்ண வந்திருக்காங்க. ஃப்ரைடோட ஸ்பெஷல் தான் அந்த மாப்பிள்ளை விருந்து. நம்மளோட ஒரு நண்பரும் வந்திருக்காரு, அவர் என்ன வியூ எப்படி சொல்கிறாருங்கிறத பார்ப்போம். என்னோடய பேர் ஜாஃபர். ஆக்சுவலாக நானும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே ட்ரை பண்ண வந்திருக்கேன். இந்த மாப்பிள்ளை விருந்து சாப்பிட்டு பார்த்தேன். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே நம்ம ஊர் ஸ்டைலில் இருக்குது. எஸ்பெஷலி எல்லாமே சவுத் சைடில் இருக்கிற மாதிரி ஒரு டிஷ்ஷஸ் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொன்றா. ஸோ ஆல்மோஸ்ட் பாதி முடிச்சாச்சு, நல்லாயிருக்கு. நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்ம சாப்பிட்ட மாப்பிள்ளை விருந்தோட விலை பார்த்தீங்கன்னா 27 திரம்ஸ். இன்னும் நீங்கள் 27 திரம்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான அந்த திருப்தியை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா 16 ஐட்டம்ஸ் அவங்க கொடுக்குறாங்க, எல்லாமே சூப்பர் தாறுமாறு. உங்கள் தமிழ்ச்சாள் ரெஸ்டாரண்ட்டில் மாப்பிள்ளை விருந்துன்னு ஒரு மெனு, சூப்பர் மெனு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அது என்ன மாப்பிள்ளை விருந்து, அதுக்கு என்ன எப்படி பேர் வச்சிங்க? மாப்பிள்ளை விருந்துனா எங்கள் தஞ்சாவூரை பொறுத்தவரைக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கல்யாணம் ஆனால் மாப்பிள்ளைங்களுக்கு பொண்ணு வீட்டில் கூப்பிட்டு எண்ணெய் வச்சுட்டு காலையில் மோதிரம் போடுவாங்க. அதுக்கப்புறம் விருந்து தடப்படலாம் நடக்கும். இது இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா அதே மாதிரி தான், நான்வெஜ் எல்லாமே போட்டு மாப்பிள்ளையை நல்லா கவனிப்பாங்க. அதான் நம்ம ஊர் சிறப்பு. அதே செயலில் துபாயில் உள்ளவங்களுக்கும் நம்ம அதை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரம்பரியத்தையும் கொண்டு வந்திருக்கோம். ஊரில் நம்ம எப்படி சாப்பிட்ற மாதிரி இருந்து அதே மாதிரி மக்கள் இங்கேயும் ஃபீல் பண்ணி சாப்பிடுவோம். ஆமாம் ஆமாம், எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் இருக்குது. ஏன்னா அவங்க பார்சலே வாங்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு ஃபோட்டோ எடுத்து அவங்க வைஃப்ட்டு அனுப்புகிறாங்க, உங்கள் வீட்டில் சாப்பிட்டோம் அப்போ கல்யாணம் ஆனப்போ போட்டீங்க அந்த ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஃபீலும் பண்ணுறாங்க நம்மள்ட்டேருந்து வாங்கி சாப்பிட்டு.
எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி இருந்தது உங்களுக்கு சாப்பிட்டது? நாங்களும் சாப்பிட்டோம், ரொம்ப திருப்தியாக இருந்தது. இப்போ மக்கள் வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? முன்னிலேருந்து பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷமாகவே, நல்லா இருக்கு. எல்லாம் இது வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் தான் கிடைக்குமா இல்லை எல்லா நாளுமே? வெள்ளிக்கிழமை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் இது. ஓகே ஓகேண்ணே, ரொம்ப சந்தோஷம். நாங்களும் சாப்பிட்டோம், ரொம்ப திருப்தியாக இருந்தது. சரி சரி, உங்களுடைய வியாபாரம் மேலும் மேலும் சிறக்க எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டு ஆதரவு எல்லாத்தையும் வேணும். அதேமாரி நம்ம தமிழ் மக்களோட ஆதரவும் எங்களுக்கு கொடுத்து உதவிடும். தேங்க்யூ. நம்ம வந்து நம்ம நண்பர் வந்து ஒரு சூப்பரான ஒரு விருந்து சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டாரு, அதுவும் மாப்பிள்ளை விருந்து சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டாரு. அவருக்காகவே இங்கே வந்து சூப்பராக விருந்து கொடுத்து நல்லா கவனித்தோம். ஸோ அவரும் ரொம்ப திருப்தியாக இருக்காரு. நீங்களும் அவசியமே ஒரு தடவை வந்து இங்கே ட்ரை பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை ஷேர் பண்ணுங்கள், இன்னும் லைக் பண்ணுங்கள், இன்னும் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனோட சூப்பரான ஒரு கண்டென்ட்டோட உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சுற்றுலா வாங்க.